ஹாய், வெல்கம் டு ஏ டு இசட். இன்னைக்கு நம்ம இட்லியை பற்றி பார்க்க போகிறோம். இட்லி 700 வருஷமாக இருந்துகிட்ருக்கு. இட்லி வந்து தென்னிந்தியாவின் காலை உணவின் ராஜாவாக 700 வருஷமாக இருந்துகிட்ருக்கு. அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா என அனைத்து மருத்துவர்களும் பரிந்துரைக்கும் உணவாகவும் இருந்துகிட்ருக்கு. இட்லியில் 60 முதல் 70 கலோரிகள் வரை அடங்கி இருக்குது. 2 கிராம் புரதம், 8 கிராம் கார்போஹைட்ரேட், 2 கிராம் நார்ச்சத்து, 1 மில்லிகிராம் இரும்பு சத்து மற்றும் கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் ஏ ஆகியவை இருக்குது. தினமும் 4 இட்லிகள் எடுத்துக்கிறதுனால 300 முதல் 350 கலோரிகள் கிடைக்கும். இட்லியோட சட்னி சாம்பார் சேரும்போது எல்லா ஊட்டச்சத்தும் சரி விகிதத்தில் கிடைக்குது. நம் உடல் வந்து ரத்தத்தை உற்பத்தி செய்ய உதவுது. உடலுக்கு தேவையான எனர்ஜியையும் தருது. பசைகளுக்கு பலம் தருது. மூளையில் உள்ள செல்களுக்கு சுறுசுறுப்பையும் தருது. வாயு கோளாறுகள் உள்ளவர்கள் வந்து தினமும் இட்லியை சாப்பிடுவது நல்லது. வயிற்றுப்புண்கள் ஆறுவதோடு செரிமான உறுப்புகள் சீராக இயக்கவும் உதவுது. இட்லி 2 மணி நேரத்தில் செரிக்கக்கூடிய உணவாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தினமும் இட்லி ஊட்டுவது நல்லது. அவர்கள் விரும்பும் வகையில் ரவை, ராகி, வெஜிடபிள், கேரட் துருவல், பீட்ரூட் துருவல் போன்றவை கலந்து குழந்தைகளுக்கு விரும்பும் வண்ணம் இட்லியை கொடுக்கலாம். இட்லி நீராவியில் வேக வைக்கும் உணவுங்கிறதுனால கொழுப்பு சத்து அதிகம் இல்லாத உணவாக இருக்குது. இட்லி மாவு. இட்லி மாவு வந்து 12 மணி நேரம் ஊற வச்சு இயற்கையாகவே கூடுதலான உயிர் சத்துக்கள் உருவாகுது. இட்லியில் வீட்டில் தயார் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. இட்லி மென்மையாக இருக்கணுங்கிறதுக்காக ஹோட்டல்களில் பேக்கிங் சோடா பயன்படுத்துகிறாங்க. அது இட்லியின் பயன்களை கெடுப்பதோடு உடலுக்கு நோய்களையும் தருது. இட்லி மென்மையாக இருக்க பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக நார்ச்சத்து நிறைஞ்ச வெந்தயம் சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியத்துக்கு நல்லது. இட்லியில் நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால 12 மணி நேரம் கெட்டு போகாமல் பாதுகாக்குது. மொத்தத்தில் உடல் ஆரோக்கியத்துக்கும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கும் அடித்தளமாக இட்லி இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you watching for A to Z.